அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நூல் தொடர் நெவர்மோர். இந்த நூல் தொடரை எழுதிட்டு இருக்கிறது ஜெசிகா டவுன்சன் அப்படிங்கிற ஆஸ்திரேலிய பெண் எழுத்தாளர். இந்த தொடரில் இதுவரைக்கும் 3 நூல்கள் வெளியாகியிருக்கு. 4வது நூல் இந்த ஆண்டு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த நூல் தொடரோட முதல் நூல் நெவர்மோர், 2வது நூல் உண்டர்ஸ்மித், 3வது நூல் ஹாலோபாக்ஸ். இந்த ஆண்டு வெளியாக போகிற நூலோட பெயர் சில்வர் பான். இது ஒரு 13 வயதினருக்கான கனவு புனைவு நூல், அதாவது யங் அடல்ட் ஃபேண்டசி. 10 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் படிக்கிறதுக்காக எழுதப்பட்ட நூல். ஆனாலுமே கூட இந்த நூலை பெரியவங்களும் படிக்கலாம், அவங்களும் ரசித்து படிக்கிற விதமாக தான் இந்த நூலை ஜெசிகா எழுதிட்டுருக்காங்க. இந்த நூலை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூல் படிக்கும்போது ஹாரி பாட்டர் படிக்கிற மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிறது தான். நான் ஆரம்பத்தில் அதை நம்பலை, நம்பாமல் தான் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் படித்து முடிக்கும்போது ஹாரி பாட்டர் நூல் தொடர் படித்தா என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுமோ அதே மாதிரியான ஒரு உணர்வை தான் இந்த நூல் ஏற்படுத்துச்சு. இந்த நூலில் எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த நூல் ரொம்ப விறுவிறுப்பாக அமைஞ்ச நூல். இந்த நூல் தொடர் மொத்தமுமே விறுவிறுப்பாக தான் போயிட்டுருக்கு. இந்த நூல் தொடரை என்னோடய தோழி, எனக்கு காணொலிகள் மூலமாக அறிமுகமான ஒரு தோழி இனியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சேன். அவங்கள இந்த நூல் தொடர் படிக்க சொன்னேன். அவங்க நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக எடுத்து படித்தாங்க. படித்தவங்க 3வது நூல் வரும்போது அலுவலகத்துக்கு விடுப்பு எடுத்துட்டு வீட்டில் உட்காந்து படிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருந்திருக்கு, அவங்களுக்கு வைக்கிறதுக்கு மனசே வரலை. இதை ஏன் சொல்கிறோன்னா, இந்த நூலை படித்த எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க, இந்த நூல் படிக்கிறதுக்கு அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்குது. நூல்னால் நூல் தொடர் மொத்தமுமே அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன எனக்கு இந்த நூல் தொடரில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த நூல் தொடர் 2வது முறை படிக்கும் போதும் நல்லா இருக்குது. நிறைய நேரத்தில் அப்படி இருக்காது. முதல் முறை படிக்கும்போது விறுவிறுப்பாக இருக்கும், திகிலாக இருக்கும். ஆனால் 2வது முறை படிக்கும்போது அதே விறுவிறுப்பு இருக்காது இல்லையா. ஆனால் இந்த நூல் தொடரை இது வரைக்கும் நான் 2 முறை படிச்சிட்டேன். முதல் முறை கிண்டலில் படித்தேன், 2வது முறை ஒளி நூலாக கேட்டேன். 2வது முறை படிக்கும் போதும் அதே விறுவிறுப்பு குறையாமல் இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா, முதல் தடவை படிக்கும்போது விட எனக்கு 2வது தடவை படிக்கும்போது பிடிச்சிருந்துச்சு. அப்போ என்ன தோணுச்சுன்னா, இந்த நூல் படிக்க படிக்க நமக்கு இன்னும் பிடிக்கும் அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த நூலோட ஒளி நூல் அமைப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அந்த ஃபேண்டசி எலமெண்ட்ஸை, அந்த ஃபேண்டசி மாயாஜால உலகத்துக்கான ஒரு உணர்வு, ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அதை அழகாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து கடத்துகிற மாதிரி தான் அவங்க ஒளி நூலை வடிவமைச்சிருக்காங்க. எனக்கு ஒளி நூலும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, படிக்கிறதுக்கும் பிடிச்சிருந்துச்சு, ஒளி நூலாக கேட்கறதுக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதனால் நீங்கள் இந்த நூலை படிக்கவும் செய்யலாம், இல்லைன்னா கேட்கவும் செய்யலாம். இந்த நூல் தொடரில் எனக்கு அடுத்து என்ன பிடிச்சிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூல் தொடரோட அந்த மாயாஜால மேஜிக் சிஸ்டம் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது விம்சிக்கலாக இருந்துச்சு. அதாவது சின்ன வயசுலனா நம்ம மாயாஜாலத்தை பற்றி யோசிக்கும் போது அது இன்னுமே நமக்கு மாயமாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா. வளர்ந்ததுக்கப்புறம் அதே உணர்வோடு நம்ம அணுக மாட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மேஜிக் சிஸ்டம் ஆனது இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ரொம்ப புதுசான ஒரு மேஜிக் சிஸ்டமாக இருந்துச்சு. அதை அவங்க கொண்டு போயிருந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அந்த மேஜிக் சிஸ்டம் மாயாஜாலங்கிறது பின்னாடி ரொம்ப வலுவாக இருக்குது. ஆனால் அதை பற்றி அவங்க பேசியிருக்கிற இடம், நூலில் அவங்க காமிச்சிருக்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்காக அப்படியே ரொம்ப அழகாக அப்படியே வானவேடிக்கை மாதிரி காமிச்சிருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, பெரியவங்க நூல் படிக்கும்போது அந்த 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 மேஜிக், அந்த மாயாஜாலங்கிறது ரொம்ப அறிவியல் மாதிரி போயிடும், வள வள குழ குழன்னு போயிடும், நமக்கு எல்லாமே புரியும். அந்த அந்த விம்சிக்கலான அந்த விஷயம் இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த நூல் தொடர் அப்படி இல்லை. இந்த நூல் தொடரில் ஒரு மேஜிக் சிஸ்டம் அடியில் இருக்குது, ஆனால் மேலே அந்த விம்சிக்கலான அந்த மாயாஜாலமும் இருக்குது. அதனால் இந்த நூல் குழந்தைகள் படிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது, பெரியவங்களான நாம படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது 13 குழந்தைகள் இருந்தால் இந்த நூலை வாங்கி அன்பளிப்பாக கொடுங்க. அதுவும் பெண் குழந்தைகள்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த நூலோட தலைமகள் கதை மாந்தர் வந்து ஒரு பெண் குழந்தை, மாரிகன் குரோ அப்படிங்கிறதுனால இதை படிக்கும்போது பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நீங்கள் வாங்கி கொடுங்க, மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்க அப்படின்னு பரவாயில்ல, நீங்களே வாங்கி கூட படிக்கலாம். அடுத்து இந்த நூல் தொடரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், இந்த கதையில் வந்த கதை மாந்தர்கள். அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க, ரொம்ப அழகான கதை மாந்தர்கள், ஆழமான கதை மாந்தர்கள். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த கதை மாந்தர்களோட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்களோட நெறிகள், அவங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது எல்லாமே. கொஞ்சம்
நம்மளோட பொருத்தி பார்த்துக்கக்கூடிய கதை மாந்தர்களாக இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை தீய நெறிக்கு இட்டு செல்லாத மாதிரியான ஒரு நல்ல நூல். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நூலை வாங்கி கொடுக்குறோம், பரிசாக கொடுக்குறோம்னா அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை உருவ கேலி பண்ணுற மாதிரி, ஜாதியை வச்சு இல்லை மதத்தை வச்சு நிறத்தை வச்சு மட்டம் தட்டுற மாதிரியான நூல்களை எல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாது இல்லையா. போய் பேசுகிறத ஊக்குவிக்கிற மாதிரி அந்த மாதிரி நூல்களை வாங்கி கொடுக்கக்கூடாது இல்லையா. அப்படி எந்த அம்சங்களும் இந்த நூலில் இல்லை. இந்த நூல் உண்மையிலேயே குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் நம்பி தைரியமாக வாங்கி கொடுக்கக்கூடிய நூல். அதே மாதிரி தான் பெரியவங்களுக்கான கதை அம்சங்கள், கொஞ்சம் தேவையில்லாத காதல் காட்சிகள், அது எதுவுமே இந்த நூலில் இல்லை. எல்லாமே குழந்தைங்களுக்கான விஷயங்கள் தான் இந்த நூலில் இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக நம்பி வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அதே சமயம் இந்த நூல் கொஞ்சம் அப்படியே போதனையாக போகிறது, அறிவுரை சொல்கிற மாதிரி போகிறது, அதெல்லாம் எதையுமே செய்யலை. இந்த நூலில் அறிவுரை இருக்காது, போதனை இருக்காது, நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் அளவோடு இருக்குது. அது சும்மா குழந்தைங்களுக்கு போதிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அது குழந்தைங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும், படிக்கிறதுக்கு பிடிக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி எந்த அம்சமும் இந்த நூலில் இல்லை. அதனால் இந்த நூல் எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் சமநிலையோட நல்லா போகிற மாதிரி இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு எல்லாமே பிரம்மாண்டமாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா. பக்கத்து ஊர் கூட ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி, இரவு வேளையில் பயணம் பண்ணால் எதுவும் பயங்கரமாக எங்கேயோ போகிற மாதிரி, அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் நமக்கு ரொம்ப சின்ன வயசில் ஏற்பட்டிருக்கும் இல்லையா. இப்போ பார்த்தா அது எல்லாமே ரொம்ப பக்கமாக இருக்கும், அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியாது. ஆனால் இந்த நூல் படிக்கும் போது அந்த சின்ன வயசில் எனக்கு ஏற்பட்ட அந்த பிரம்மாண்ட உணர்வு, அந்த பிரமிப்பு உணர்வு இப்போவும் ஏற்பட்டுச்சு. நவர்மூருங்கிறது இந்த கதையில் வர்ற ஒரு ஊர். அந்த ஊரை பற்றி படிக்கும்போது சின்ன வயசில் ஒரு பிரம்மாண்டத்தை நான் எப்படி கற்பனை பண்ணிக்கிட்டனோ அதே மாதிரி தான் இப்போவும் கற்பனை பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சின்ன வயசுக்கே என்னை எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்துச்சு இந்த நூல் படிக்கும்போது. நம்ம குழந்தையாக இருக்கும்போது ஒரு புத்தாண்டு நாளோட ராத்திரி 12 மணிக்கு பட்டாசு வெடிச்சா அதை நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், வானவேடிக்கை பயங்கர நிறைய வண்ணத்தோட வானவேடிக்கை பார்த்தா எப்படி இருக்கும். அப்புறம் நமக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட் சாப்பிட்டா எப்படி இருக்கும், இல்லைன்னா ஒரு குளிர்காலத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நல்ல போர்வைக்கில் உட்காந்துட்டு சூடாக ஏதாவது சாப்பிட்டா இல்லை ஏதாவது படித்தா எப்படி இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கதகதப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வண்ணமயமான உணர்வை ஏற்படுத்துமோ அதே உணர்வை தான் இந்த நூல் படிக்கும்போது எனக்கு ஏற்பட்டுச்சு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சரி, முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த நூல் தான் அடுத்த ஹாரி பாட்டரா? எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா ஹாரி பாட்டர் படிக்கும்போது என்ன மாதிரியான உணர்வுகள்லாம் நமக்கு ஏற்படுச்சோ இந்த நூல் படிக்கும்போதும் அதுதான் ஏற்படுது. அதோட முக்கியமாக ஹாரி பாட்டர் நூல் தொடர் வந்தப்போ அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை, ஒரு அலையை ஏற்படுத்துச்சோ இந்த நூல் தொடரும் அதே மாதிரியான ஒரு அலைய தாக்கத்தை தான் ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அதனால் இந்த நூல் அடுத்து ஹாரி பாட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை விட முக்கியமாக இந்த நூல் படமாக்கப்படும் போது காட்சி அமைப்புகள் கொண்டு வர்றதுக்காக நிறைய விஷயங்கள், அழகான விஷயங்கள்லாம் இந்த நூலில் இருக்குது. எப்படி ஹாரி பாட்டரோட ஹாக்வார்ட்ஸ் கேஸலாக இருக்கட்டும், டயகனாலியாக இருக்கட்டும், அதெல்லாம் படிக்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சோ காட்சிக்கு கொண்டு வரும்போதும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இல்லையா. அதே மாதிரி தான் இந்த நூலில் வர்ற இடங்கள், மாயாஜால அம்சங்கள், அதெல்லாமே படிக்கிறதுக்கு எவ்வளோ நல்லா இருந்துச்சோ எனக்கு தெரிஞ்சு அதை காட்சிகளாக கொண்டு வரும்போதும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த நூல் தொடர் படமாக வரும்போது அது வெற்றியடையும். அதனால் ஹாரி பாட்டரோட படங்களோட அந்தஸ்துக்கு இந்த நூலில் தழுவி இந்த நூல்களை தழுவி எடுக்கக்கூடிய படங்களும் போகும். அப்போது இந்த நூல் அடுத்த ஹாரி பாட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கே நான் குறிப்பிட வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஹாரி பாட்டர் ஏற்படுத்துகிற அதே உணர்வுகளை தான் இந்த நூல் ஏற்படுத்துது அப்படின்னாலும் இந்த நூல் ஹாரி பாட்டர் மாதிரி இல்லை. அதாவது ஹாரி பாட்டர் மாதிரி எழுதணும்னு நினச்ச நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஹாரி பாட்டரை தழுவி அப்படியே எழுதுனாங்க. ஹாரி பாட்டரோட அதே மாதிரியான மந்திர உலகம், இல்லை ஹாரி பாட்டர் நடக்கிற மாதிரியான அதே விஷயங்கள் அப்படியே தழுவி தழுவி எழுதியிருந்தாங்க. அது நல்லா இருக்காது படிக்கிறதுக்கு. தழுவல் நூல்கள் எப்போவுமே பெருசாக நம்மளை ஈர்க்காது, பிடிக்காது நமக்கு. ஆனால் இந்த நூல் அப்படி இல்லை. இந்த நூல் அடிப்படையில் ஹாரி பாட்டரோட உணர்வுகளை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தாலும் இந்த நூல் தனிச்சு இயங்குது. இந்த நூலோட மந்திர அமைப்பு ஹாரி பாட்டரோட மந்திர அமைப்பு மாதிரி இல்லை. இந்த நூலோட மந்திர உலகம் ஹாரி பாட்டரோட மந்திர உலகம் மாதிரி இல்லை. கதை மாந்தர்கள் ஒரே மாதிரி இல்லை. ஆனாலுமே கூட ஹாரி பாட்டர் படிக்கும்போது எப்படி தோணுச்சோ அதே மாதிரி தான் இந்த நூல் படிக்கும்போதும் நமக்கு தோணும். ஹாரி பாட்டரோட அடிநாதமாக முக்கியமாக வந்த சில விஷயங்கள் என்னென்னு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக ஒரு இடத்துக்கு போய் படிக்கிறது, கற்றுக்கிறது ஹாரி பாட்டரால் செய்வான். அது இந்த நூலில் இருக்குது. அன்பு, பாசம், நட்பு, அதோட முக்கியத்துவம் பற்றி ஹாரி பாட்டர் நல்லா பேசியிருக்கும், அதை அழகாக பேசியிருக்கும். அதுவும் இந்த நூலில் இருக்குது.
அது போக பார்த்தீங்கன்னா அந்த மாயாஜால மந்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம படிக்கும் போதுமே விம்சிக்கலாக இருக்கும், அப்படியே மந்திர உலகத்தில் மதக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதை இந்த நூல் ரொம்ப அழகாக செஞ்சுருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டயகனாலி, ஹாக்வர்ட்ஸ், அந்த மாதிரியான இடங்கள், அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த நூல்லையும் இருக்கு. ஹாரி பாட்டரில் வர்ற மாதிரி ஒரு வில்லன் இந்த நூல்லையும் இருக்காரு. இந்த மாதிரி ஹாரி பாட்டருக்கும் இந்த நூலுக்கும் நிறைய பொருத்தங்கள் இருக்கு. மீளாப்பில் பார்த்தா இந்த நூல் ஹாரி பாட்டர் மாதிரி தான் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இந்த நூலோட ஆரம்பத்தில் ஹாரி பாட்டர் என்ன வயசில் இருந்தா அப்படியோ அதே வயசில் தான் இந்த பொண்ணும் இருக்கா. அப்படி ஆரம்பத்தில் எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது, ஹாரி பாட்டர் மாதிரி தான் இந்த நூல் இருக்குமோன்னு தோணுது. ஆனால் நூல் போக போக நமக்கு தெரியுது இது ஹாரி பாட்டர் மாதிரி இருக்காது, இது தனிச்சு தானே இயங்கக்கூடிய ஒரு அழகான நூல் தொடராக இருக்க போகுது. அப்படி தான் இது வரைக்கும் இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த நூல் தொடரை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நூல் தொடரில் என்ன இருக்குது அப்படின்லாம் நான் அலசவே இல்லை, அப்படியே நேராக எடுத்து முதல் நூலை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் அப்படியே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து இந்த காணொலியை பார்க்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் ஹாரி பாட்டர் ரசிகராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நூல் தொடர் பிடிக்கும். அதனால் எடுத்துகிட்டு அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஏன்னா சின்ன சின்ன திருப்பங்களை கூட நூலை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லையா. நான் இந்த காணொலியில் எந்த ஸ்பாயிலர்ஸும் சொல்ல போகிறது இல்லை தான், இருந்தாலுமே கூட அந்த ஆரம்பக்கட்ட அறிமுகம் கூட வேண்டாம். இது என்ன மாதிரியான உலகம், என்ன மாதிரியான மாயாஜாலம்லாம் கொண்ட உலகம் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னா இந்த காணொலியை இதோட நிறுத்திடுங்க. எதுக்கு காத்துக்கிட்டு நிற்போங்க, இணைப்பு கீழே கொடுத்துருக்கேன், அந்த இணைப்பில் போய் நூலை வாங்குங்க, வாங்கி உடனே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கதையோட கதை தலைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரிகன் குரோ அப்படிங்கிற ஒரு 10 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு 10 வயசாக இருக்கும்போது தான் கதை தொடங்குது. இந்த கதை எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்திர உலகத்தில் நடக்குது. அந்த உலகத்தில் கால சுழற்சிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இயங்கும், நம்ம உலகம் மாதிரி கிடையாது. அந்த கால சுழற்சிங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும். அது எப்படி நிகழுதுன்னு எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா இன்னும் நூல் தொடர் அதையெல்லாம் ரொம்ப விரிவாக காட்டலை. அந்த மாதிரியான 12 ஆண்டுகள் கால சுழற்சியில் கடைசி நாள், அதாவது ஈவன் டைட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கடைசி நாளில், அந்த கடைசி நாளில் பிறக்கிற குழந்தைகள் அடுத்த ஈவன் டைடப்போ இறந்துருவாங்களாம். அதாவது அடுத்த 12 ஆண்டுகள் கழிச்சு அந்த சுழற்சி முடியும் போது இறந்துருவாங்களாம். இது ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா இந்த மாரியன் குரோ அப்படிங்கிற பொண்ணு ஈவன் டைடில் அந்த கடைசி நாளில் தான் பிறக்கிறாள். அதை விட கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான நாளில் ஈவன் டைட்ல பறக்கிற குழந்தைகளை சகுனம் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த மக்கள் மூட நம்பிக்கையோட நடத்துகிறாங்க. அந்த மாதிரி பறக்கிற குழந்தைகள்னால தான் நாட்டில் தீமை நடக்குது, கெட்டது நடக்குது அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. உண்மை அது கிடையாது, ஆனால் எல்லாரும் அந்த மூட நம்பிக்கையை வச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு போனால் எதுவும் நல்லதாக நடக்காது, அந்த குழந்தைங்க இருக்கிற ஊரில் நீங்கள் போய் ஏதாவது தொழில் தொடங்குனீங்கன்னா அது நஷ்டமாயிடுச்சுன்னா அந்த குழந்தைங்க தான் காரணம் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாரிகன் குரோவோட அப்பா அரசில், அதிகாரத்தில், அரசியலில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறவர். அதனால் அவருக்கு பயங்கர அழுத்தம் வருது இந்த பொண்ணால். ஊரில் நாட்டில் என்ன எப்படி போனாலும் சரி அதுக்கு இந்த பொண்ணு தான் காரணம்னு சொல்லி எல்லோரும் அவங்க அப்பா கிட்டே வந்து பிராதி கொடுக்குறாங்க. அதனால் அவங்க அப்பாவுக்கு இந்த பொண்ணு மேலே அவ்வளவு பெரிய அன்பு கிடையாது. இந்த பொண்ணோட அம்மா முன்னாடியே இறந்துடுறாங்க. இந்த பொண்ணோட சித்தி, பாட்டி, அப்பா யாருமே பெருசாக இந்த பொண்ணு கிட்ட அன்பா இல்லை. இன்னும் ரொம்ப தனிமையாக இருக்கா. அதோட ரொம்ப முக்கியமாக 12 வயசு ஆகும்போது நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் இருக்கா. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த 12 ஆண்டு உள்ள அந்த ஈவெண்டைடோட கடைசி நாள் அன்னைக்கு அவளை வந்து ஜூபிட்டர் நார்த் அப்படிங்கிறவர் அங்கிருந்து கூட்டிட்டு போகிறாரு. எப்படி ஹாக்ரிட் வந்து ஹாரி பாட்டர் மந்திர உலகத்துக்கு கூட்டிப்போ அப்படியோ அதே மாதிரி ஜூபிட்டர் நார்த் அந்த பொண்ணை அந்த உலகத்துலேருந்து காப்பாற்றி நெவர்மூருக்கு கூட்டிகிட்டு போகிறார். நெவர்மூருங்கிறது ஒரு மந்திர நகரம், அதாவது அந்த மந்திர உலகத்துக்குள்ளே இருக்கிற இன்னொரு மந்திர நகரம். அங்கே கூட்டிகிட்டு போகிறார், அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறாரு. அங்கே தான் அந்த பொண்ணு இருக்கா, அங்கே தான் மிச்ச கதையெல்லாம் நடக்குது. அந்த நெவர்மூர் அப்படிங்கிற நகரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த பல்கலைக்கழக சேர்றதே ரொம்ப ரொம்ப கடினம். அப்படி அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் நிறைய சலுகைகள் அந்த ஊரில் கிடைக்கும். அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தவங்க தங்களோட திறமையை வளர்த்துக்குவாங்க, நட்பை தேடிக்குவாங்க, அது மாதிரிலாம் செய்வாங்க. இந்த நூல் தொடரோட முதல் நூலோட கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரிகன் குரு அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்றது தான். அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்றதுக்கே ஏகப்பட்ட போட்டிகள் இருக்கும், அதையெல்லாம் கடந்து தேர்ந்து வந்தால் தான் மாரிகன் குரு அந்த பல்கலைக்கழகத்தில் சேர முடியும். சேர்ந்தாலா சேரலையா அப்படிங்கிறது தான் முதல் நூல். அடுத்தடுத்த நூல்கள் போய்கிட்டே இருக்கும். இந்த நூல் தொடரில் மாரிகன் குரோவுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க, அவ்வளவு நெருக்கம் இல்லாத நண்பர்கள் இருக்காங்க. அந்த நட்பு எல்லாம் படிக்கும்போது
உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ரான் மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லா மாதிரியான கதாபாத்திரங்களும், ஹாரி பாட்டர்ல வர எல்லா மாதிரியான கதாபாத்திரங்களும் இந்த நூலில் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் அப்படியே ஹாரி பாட்டர்ல இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. படிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. டயகனாலி மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இந்த இந்த கதையில் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அதை பற்றிலாம் உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. ஆனால் சொல்லிட்டேன்னா படிக்கும்போது அந்த விறுவிறுப்பு குறைஞ்சிருமோ அப்படிங்கிறதுனால நான் சொல்லாமல் இருக்கேன். ஆனால் அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக என்னென்னவோ கட் பண்ணி பண்ணி கொண்டு இந்த நூலில் வச்சுருக்காங்க. அந்த நகரத்தில் வித்தியாச வித்தியாசமாக எதுவும் நடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த உலகத்தில் என்ன இருக்குன்னா, பேசும் விலங்குகள் இருக்குது. பேசும் விலங்குகள்னால் அவங்களும் மனிதர்கள் மாதிரி தான் இருக்காங்க. மனிதர்களுக்கு உண்டான அறிவு அந்த அதெல்லாம் வச்சுட்டு தான் அவங்க இருக்காங்க. இப்படி மனிதர்கள் எல்லா வேலையும் செய்கிறாங்களோ, பேராசிரியர்களாக இருக்காங்க, கடையாத வேலை செய்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த பேசும் விலங்குகளும் அந்த மாதிரி இருக்காங்க. அதில் நிறையா சமூக அரசியல்லாம் இருக்குது, அதை பற்றியும் இந்த நூல் அழகாக பேசிகிட்டு இருக்கு. பேசும் விலங்குகள் இருக்கிற ஒரு நூல் அப்படிங்கும்போது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கும், ஆனால் அந்த மாதிரி இல்லை. அவங்க பெரியவங்களுக்காகவே இந்த நூலை எழுதியிருக்காங்க. இந்த நூல் எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, இது இது பெரியவங்களுக்கான ஒரு உலகம்தான். ஆனால் அந்த உலகத்தில் குழந்தைகளோட பங்கு எப்படி இருக்குது, குழந்தைகளோட பார்வையிலேருந்து அந்த உலகத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. பெரியவங்களுக்கான மந்திர உலகம், மாயாஜால உலகம், பெரியவங்களும் இருக்கிற ஒரு உலகம், ஆனால் குழந்தைங்களோட பார்வையிலேருந்து பார்க்கப்பட்ட ஒரு உலகம். அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் இந்த நூல் தொடரை படிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு நூலை பற்றியும் நான் விரிவாக அலசி என்னெல்லாம் பிடிச்சிது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் காணொலி பதிவேற்றுவேன். அதனால் படிச்சுட்டு சொல்லுங்கள், இந்த நூல் தொடர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சொல்லுங்கள், நம்பி வாங்குங்க இந்த நூல் தொடரை. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களையுமே கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு நாள் இன்னொரு நூலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.